பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும், அனைத்து பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களின் பின்னணியில் சங் பரிவார் அமைப்பினர் இருப்பதாகவும் கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மற்ற எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களும் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தில் ஈடுபடுவதில்லை எனவும் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கையெழுத்திடாமல் திருப்பி அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது மற்றும் தவறானது என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் இந்த மக்கள் விரோத போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும், கடந்த 11ஆம் தேதி மசோதாக்களை திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் இன்று சிறப்பு கூட்டத்தொடரில் ஒரு நாள் அமர்வாக நடந்தேறிய தமிழக முதல்வர் மீண்டும் இந்த சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பியுள்ளார் எனவும் கூறியுள்ளார். கடைந்தெடுத்த சனாதன பேர்வழியாக உள்ளார் ஆளுநர் என்றும், திமுகவிற்கு எதிராக உள்ளதுடன் பெரியார் அம்பேத்கரை எதிரிகளாக பார்க்கிறார், அந்த பெயர்களை அருவறுப்பாக பார்க்கிறார் என்றும் விமர்சித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை திரும்பி அனுப்பி நெருக்கடிகளை உருவாக்குவதாக எண்ணுகின்றார் என்றும், இதற்கு வன்மையாக கண்டனங்களை கூறுவதுடன் அவரின் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு இது போன்ற ஆளுநர்கள் மூலம் பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய அவர், ஆளுநர் ரவி மிக மோசமாக நடந்து கொள்வதாகவும், ஆளுநர் வெளிப்படையாக ஏன் எதிர்க்கிறார், 10 மசோதாக்களை எதற்காக திருப்பி அனுப்புகிறார் என ராஜ்பவன் ஏன் விளக்கம் அளிக்க கூடாது எனவும் கேள்வி எழுப்பினார். மக்கள் போராடுவது என்பது ஜனநாயகத்தின் வடிவம் என்றும், திருவண்ணாமலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது குண்டர்கள் சட்டம் பாய்ந்தது எந்த வகையிலும் ஏற்புடையது இல்லை என்றும் கூறிய திருமாவளவன், அது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என்றும், 6 பேர் மீதான வழக்கு திரும்ப பெற்ற நிலையில் இன்னொரு நபர் மீதான வழக்கு திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும், இத்தகைய போக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு எனவும் கூறினார். இதேபோல் பாஜக ஆட்சி வந்த பிறகு பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் நடந்து வருவதாகவும், அனைத்து பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களிலும் சங் பரிவார் அமைப்பினர் பின்னணியில் இருப்பதாகவும் கூறியதுடன், மற்ற அமைப்பினர் யாரும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதில்லை என்றும் கூறினார். கூட்டணி உருவாக்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில் தொடரும் தேர்தலில் பங்கேற்கும் எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு வடிகட்டிய சனாதன சக்தியாக ஆர்என் ரவி அவர்கள் விளங்குகிறார். ஆகவேதான் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை திருப்பி அனுப்புகிறார். அரசுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக கருதுகிறார். நெருக்கடிகளை